ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு ஃபாமித்தாஸ் பிளாக்ஸ். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுட்டோட நான் ப்ரிப்பேர் பண்ணுற வ்ளாக். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இட்டாலியன் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணேன், யூஸ்வலாக இருக்கிற எல்லா யூடியூப் சேனல் மாதிரி வந்துட்டு நார்மலாக எப்போவுமே பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம், அதனால் கான்டினென்டல் டிஷ்ஷஸ் காட்டலாம். அதில் என்னோடய ஃபேவரேட் வந்து இந்த இட்டாலியன் ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி பென்னி பாஸ்தா வந்து குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சிட்டேன். இது வந்து கிட்ஸ் சாப்பிடணுன்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக வருது, பெரிய பெரிய பாஸ்தாவும் வருது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை சாப்பிடணும், மெல்ல கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நான் நல்லாவே பாயில் பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக பாயில் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் பால், அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பேக்கெட் காளான் வந்து மஷ்ரூம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸு, இல்லை சின்னதுக்கு கொஞ்சம் இல்லை பெருசு அவ்வளோதான், கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது சும்மா லைட்டாக ஃப்ளேவருக்காக கார்லிக், ஒரே ஒரு பெரிய பல் பூண்டு அது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆரிகானோ, அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அது போக பட்டர், அதுக்கப்புறம் சீஸ் க்யூப்ஸ். பட்டரில் தான் நான் எல்லாமே இந்த ஸ்டார்டிங்கில் சாட்டே பண்ணுற போகிறது, வணக்க போகிறது எல்லாமே அதில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் சாட்டே பண்ணிவிட்டு அதில் ஒயிட் சாஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பாஸ்தா போட்டோன்னா நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா, இட்டாலியன் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இப்போ வந்து பேன் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ அது போட்டுக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அந்த வெஜிடபிள்ஸ் வதங்குற அளவுக்கு தான், அதனால் நான் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த சூடான ஆயிலில் நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் சேர்க்க போகிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் ஆயில் ரொம்ப சூடாக இருக்கு. பட்டர் மெல்ட் ஆனது ஆனியன், இது எதுவுமே நல்லா குக் ஆக வேண்டாம், லைட்டாக குக் ஆனால் போதும். இப்போ இதில் வந்து கேப்சிகமும் மஷ்ரூம்ஸும் ஆட் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம், லைட்டாக க்ரன்ச்சியானால் போதும். மஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி குக் பண்ணால் போதும். 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸும் கேப்சிகமும் லைட்டாக குக் ஆகிற வரைக்கும் மட்டும் இதை நம்ம சாட்டே பண்ணால் போதும், அவ்வளோதான். இது சாட்டை ஆயிடுச்சுன்னா இதை நம்ம தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் இறக்கி வச்சுட்டு சேம் இதே பாத்திரத்தில் ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் பேபி கார்ன், அப்புறம் ப்ராக்லி, இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பாஸ்தா, காரம் எதுவுமே இருக்காது. இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இதை சாட்டே பண்ணிட்டேன், அதனால் இப்போ கேப்சிகம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக குக் ஆகலை, பட் அதுக்குள்ள கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம இன்னும் சாஸில் போட்டு இது பண்ணும்போது சரியாயிடும், அதனால் இப்போ எனக்கு இது போதும். இது நான் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் சேர்த்துக்க போகிறேன். இதிலையே 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் கருகிரும், அதனால் மீடியமில் வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ளேமை. இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்காக. இந்த பட்டர் மெல்ட் ஆனதுமே மைதா மாவு அதில் போட்டுட்டு நம்ம லைட்டாக சாட்டே பண்ணணும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு, மைதா மாவு ஆட் பண்ணிடலாம். மைதா மாவு வந்து கரிஞ்சிடக்கூடாது. அப்போ ஃப்ளேவருக்காக கட் பண்ணி வச்ச கார்லிக்கும் போட்டு இதில் லைட்டாக வந்து சாட்டே பண்ணுங்கள். ஜஸ்ட் அது லைட்டாக குக் ஆகிற வரைக்கும் இதுலேயே
பெப்பர் லைட்டாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு கப் காய்ச்சின பால் இருக்குல்ல, அதை சேர்த்திக்கோங்க. இந்த பாலும் மைதாவும் பட்டரும் சேர்ந்து லைட்டாக திக்காகும், கன்சிஸ்டன்சி ஆகும், அது வரைக்கும் குக் ஆகணும். லைட்டாக ஃப்ளேம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். என்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இல்லை. ஸோ இதுலேயே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும், இதெல்லாமே ஃப்ளேவருக்காக தான். ஆரிகானோ சீசனிங்கும் சேர்த்திக்கிறேன். இதுதான் அந்த இட்டாலியன் ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு அந்த ஸ்மெல் கொடுக்கும், அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் அமேசான்லேயே கிடைக்குது. அப்புறம் பாஸ்தா ஹெல்த்தி இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம், நான் வாங்கினது வந்து வீட் பாஸ்தா தான். அது எப்பயாச்சும் தான் செஞ்சு தருவோம், அதனால் எதுவும் பயம் இல்லை. லைட்டாக திக்காகுது. இது லைட்டாக திக்கான உடனே நம்ம குக் பண்ண வெஜிடபிள்ஸையும் பாஸ்தாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு பண்ண முடிஞ்சு. இதில் லைட்டாக சால்ட் சேர்த்திக்கலாம். ஜஸ்ட் இந்த சாஸ்க்கு தேவையான சால்ட்டு மட்டும். ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்க்கு தனியாக போட்டிருக்கோம். பாஸ்தா குக் பண்ணும்போதும் நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டு தான் குக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணோன்னா 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். சாஸ் திக்காயிடுச்சு, லைட்டாக வாட்டரி கன்சிஸ்டன்சிலேருந்து லைட்டாக க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நீங்கள் பட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து சாட்டி பண்ண வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவள்தான் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதே வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒயிட் சாஸ் வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா, நீங்கள் இனியொரு கப்பு பாலுக்கு இனியொரு டேபிள் ஸ்பூன் மைதா எக்ஸ்ட்ரா சேர்த்துனிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் டிப்பாயிருக்கிற மாதிரி மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஒயிட் சாஸ் வந்து ரொம்ப எக்ஸஸாக இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து அந்த பட்டர் ஃப்ளேவர் வந்து தெகட்டுதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த க்ரீமியான டெக்ஸ்சரும் அந்த ஃப்ளேவரும். அவங்களுக்காக நான் கம்மி சாஸ் போட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சாஸ் நல்லா நிறையா இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் நிறையா சாஸ் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், இது நான் வந்து பிளேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதும் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்யூப் சீஸ் ஆட் பண்ணுறேன், நீங்கள் எந்த சீஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 க்யூப் ஆட் பண்ண போகிறேன். இந்த 2 க்யூப் ஆட் பண்ணிடுறேன். இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் ஃப்ளேமில் வச்சுட்டு மெல்ட் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். அந்த ஹீட்டுக்கே அது மெல்ட் ஆகணும். கட் பண்ணி கூட போடலாம், இல்லை கிரேட் பண்ணி கூட துருவி கூட நீங்கள் போடலாம். நான் வந்து அப்படியே போட்டேன். இதே என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எங்களோட கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் குக் பண்ணி அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன். மெல்ட் ஆகிடுச்சு, இப்போ நான் சர்வ் பண்ணிடுறேன். சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.